ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் என்னன்றது பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், ஆன்சர் பி திருமூலர். ஆன்சர் பி திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், ஆன்சர் பி திருமூலர். அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர், ஆன்சர் ஏ திரு வி கல்யாண சுந்தரனார். திரு வி கல்யாண சுந்தரனார். தேர்ட் க்வெஸ்சன், சிற்றோடை பிரித்து எழுதுக, சிற்றோடை பிரித்து எழுதுக. இது ஏதோ எப்படி பிரித்து எழுதலாம்? ஆன்சர் பி சிறுமை பிளஸ் ஓடை. சிறுமை பிளஸ் ஓடை, சிற்றோடை பிரித்து எழுதுக. இதோடைய ஆன்சர் சிறுமை பிளஸ் ஓடை. ஃபோர்த் க்வெஸ்சன், கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. இதோ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஆன்சரே கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஃபிஃப்த் க்வெஸ்சன், நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? ஆன்சர் ஏ இரண்டு. ஆன்சர் ஏ இரண்டு. சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன். ஆன்சர் சி திறன் பேசி. திறன் பேசி, திறன் பேசி. செவன்த் க்வெஸ்சன், மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் டி கெடுதல் புணர்ச்சி. ஆன்சர் டி கெடுதல் புணர்ச்சி. எய்த் க்வெஸ்சன், தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் சி ஐ. ஆன்சர் சி ஐ. நைன்த் க்வெஸ்சன், பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் இதனுடைய வேர்ச்சொல் தருகன்னு சொல்லி இதனுடைய வேர்ச்சொல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நைன் சி பாடு. பாடு, பாடினால் என்பதன் வேர்ச்சொல் பாடு. ஆன்சர் சி. அண்ட் தென் டென்த் க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு. ஒரு க்வெஸ்சன், ஒரு இதோ ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கா, கேட்டுருக்காங்க. எய்தி, எய்தின்றது ஆன்சர் பி வினையச்சம். எய்தின்றது வினையச்சம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறதோ நம்புகிறேன். டெய்லி இந்த மாதிரி உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு ஏதோ கண்டிப்பாக நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை. வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், ஆன்சர் பி திருமூலர். ஆன்சர் பி திருமூலர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என பாடியவர், ஆன்சர் பி திருமூலர். அண்ட் தென் செகண்ட் க்வெஸ்சன், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர், நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர், ஆன்சர் ஏ திரு வி கல்யாண சுந்தரனார். திரு வி கல்யாண சுந்தரனார். தேர்ட் க்வெஸ்சன், சிற்றோடை பிரித்து எழுதுக, சிற்றோடை பிரித்து எழுதுக. இது ஏதோ எப்படி பிரித்து எழுதலாம்? ஆன்சர் பி சிறுமை பிளஸ் ஓடை. சிறுமை பிளஸ் ஓடை, சிற்றோடை பிரித்து எழுதுக. இதோடைய ஆன்சர் சிறுமை பிளஸ் ஓடை. ஃபோர்த் க்வெஸ்சன், கண்டெடுக்கப்பட்டுள்ளன பிரித்து எழுதுக. இதோ இதை எப்படி பிரித்து எழுதலாம்? ஆன்சரே கண்டு பிளஸ் எடுக்கப்பட்டு பிளஸ் உள்ளன. கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஃபிஃப்த் க்வெஸ்சன், நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்று வரும்? ஆன்சர் ஏ இரண்டு. ஆன்சர் ஏ இரண்டு. சிக்ஸ்த் க்வெஸ்சன், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்,
ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன். ஆன்சர் சி திறன் பேசி. திறன் பேசி, திறன் பேசி. செவன்த் க்வெஸ்சன், மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி? ஆன்சர் டி கெடுதல் புணர்ச்சி. ஆன்சர் டி கெடுதல் புணர்ச்சி. எய்த் க்வெஸ்சன், தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி? தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி. ஆன்சர் சி ஐ. ஆன்சர் சி ஐ. நைன்த் க்வெஸ்சன், பாடினால் வேர்ச்சொல் தருக. பாடினால் இதனுடைய வேர்ச்சொல் தருகன்னு சொல்லி இதனுடைய வேர்ச்சொல் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் நைன் சி, பாடு. பாடு, பாடினால் என்பதன் வேர்ச்சொல் பாடு. ஆன்சர் சி. அண்ட் தென் டென்த் க்வெஸ்சன், இலக்கண குறிப்பு. ஒரு க்வெஸ்சன் ஒரு இது ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதனுடைய இலக்கண குறிப்பு வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கா கேட்டுருக்காங்க. எய்தி, எய்தின்றது ஆன்சர் பி வினையச்சம். எய்தின்றது வினையச்சம். ஒருவன் பிளஸ் ஒருவன் என்பதனை சேர்ந்தெழுத்து கிடைக்கும் சொல் எவன் ஒருவன். செகண்ட் க்வெஸ்சன், உயர்வு பிளஸ் அடைவு என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல். உயர்வு பிளஸ் அடைவோம் என்பதனை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல். உயர்வடைவோம், உயர்வடைவோம். ஆன்சர் ஏ. தேர்ட் க்வெஸ்சன், பிரித்தெழுதுதல். வேதியுரங்கள், வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுதல், வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. ஆன்சர் பி வேதி பிளஸ் உரங்கள். வேதி பிளஸ் உரங்கள். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் க்வெஸ்சன், எதிர் சொல் எழுத்தெழுதுதல் எளிது. எதிர் சொல் எழுத்தெழுதுதல் எளிது. எளிது இதனுடைய எதிர் சொல் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர், ஆன்சர் ஏ அரிது. எளிது அரிது, எளிது அரிது. ஸோ ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட், ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தா இணையை கண்டறிக. ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் பி டெம்பஸ்ட், சுழல் காற்று. சுழல் காற்று, டெம்பஸ்ட். ஆன்சர் பி. ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் பொருந்தா இணையை கண்டறிக. ஆன்சர் பி டெம்பஸ்ட், சுழல் காற்று. டெம்பஸ்ட், சுழல் காற்று. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தொடர் அமைப்பினை கண்டறிக. தொடர் அமைப்பினை கண்டறிக. பாடி மகிழ்ந்தனர், பாடி மகிழ்ந்தனர். ஆன்சர் ஏ வினையச்சத் தொடர். வினையச்சத் தொடர், பாடி மகிழ்ந்தனர், வினையச்சத் தொடர். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது. கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே. இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையால் அணையும் பெயரும் முறையே. ஆன்சர் பி பாடல், கேட்டவர். ஃபர்ஸ்ட் இதுக்கான தொழிற்பெயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாடல். வினையால் அணையும் பெயர் எது பார்த்தீங்கன்னா கேட்டவர். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான அகர வரிசை சொற்களை தேர்வு செய்க. சரியான அகர வரிசை சொற்களை தேர்வு செய்க. ஆன்சர் பி பசி, பானம், பிடி, புலி. ஆன்சர் பி. செவன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகர வரிசைப்படுத்தி எழுதுக. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. நீளம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து. அகர வரிசைப்படுத்தி எழுதுக. நீளம், மாணிக்கம், வைரம், பவளம், முத்து. ஆன்சர் ஏ நீளம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். நீளம், பவளம், மாணிக்கம், முத்து, வைரம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல.
உவமை கூறும் பொருள் கூறுக. உவமை கூறும் பொருள் கூறுக. ஆன்சர் பி வேற்றுமை. ஆன்சர் பி ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ திருமூலர். ஆன்சர் ஏ திருமூலர். ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். செகண்ட் க்வெஸ்சன், நூல்கள் நூலாசிரியர்கள் இதை கொடுத்துட்டாங்க, இதை வச்சு புரத்துக்க வந்து நம்மளே வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், காற்றிலே மிகுந்த கவிதை, ஏட்டில் எழுதாத கவிதை, பவளக்கொடி மாலை, நாடோடி இலக்கியம். ஸோ இதுக்கு ஆன்சர் டி. ஆன்சர் த்ரீ, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஏ வானமாமலை. வானமாமலை. புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர். புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். புதிய ஆத்திச்சுடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. ஆன்சர் பி. தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல். ஆன்சர் சி மனோன்மணியம். மனோன்மணியம். காவடி சிந்தின் ஆசிரியர். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். அண்ணாமலையார். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். ஆன்சர் ஏ. சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம், ஆரண்யகாண்டம், புகார் காண்டம், மதுரை காண்டம், மஞ்சு காண்டம், இது எல்லாமே இருக்கு. ஆனா இல்லாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரண்ய காண்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியங்கள் என்பது மணிமேகலை, சீவக சிந்தாமணி. இரட்டை காப்பியமா? இல்ல. சீவக சிந்தாமணி வளையாபதி ஆகும்? கிடையாது. வளையாபதி சிலப்பதிகாரமாக? இல்ல. சிலப்பதிகாரம் மணிமேகலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். சோ இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் ஏ, சிலப்பதிகாரம் மணிமேகலை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? சிலப்பதிகாரம். ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை. கம்பர் அவைப்புலவராக விளங்கிய அரசவை. குலோத்துங்க சோழன். குலோத்துங்க சோழன். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் எவை? ஆன்சர் ஏ, கம்பராமாயணமும் திருக்குறளும். கம்பராமாயணம், திருக்குறள். கம்பராமாயணம், திருக்குறள். புறந்தூய்மை நீரான் அமையும். புறந்தூய்மை நீரான் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஆன்சர் சி. புறந்தூய்மை நீரான் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். ஆன்சர் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். வழிபறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய நூல்கள். வழிபறி நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். பாலை, பாலை திணைக்குரிய தொழில்கள். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்ச்சொல் எழுதுக. மறைந்த. ஆன்சர் ஏ, மறைந்த. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சார்பெழுத்து வகைக்கு உயிர் எழுத்து பொருந்தாது. சார்பெழுத்து வகைக்கு உயிர் எழுத்து பொருந்தாது. ஆன்சர் சி, உயிர் எழுத்து. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பின் வருவனவற்று தாராபாரதி எழுதாத நூல். பின்வனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல். இருண்ட வீடு, புதிய விடல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள். ஆன்சர் ஏ, இருண்ட வீடு. ஆன்சர் ஏ, இருண்ட வீடு. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. ஆன்சர் சி, கருங்குயில் கூவும். கருங்குயில் கூவும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. ஒளி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. ஆன்சர் சி, கடல் அலை, புற்று, கூப்பிடு.
ஆன்சர் பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? பிள்ளை தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ ஒட்டக்கூத்தர். ஆன்சர் ஏ ஒட்டக்கூத்தர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், திருமங்கை யாழ்வார் சொல்லணியில் அமைத்து பாடிய நூல் எது? திருமங்கை யாழ்வார் சொல் அணியில் அமைத்து பாடிய நூல் எது? ஆன்சர் பி திருவெழுக்கூற்றிருக்கை. திருவெழுக்கூற்றிருக்கை. ஆன்சர் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்திலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? வீரமாமுனிவர் இயற்றியுள்ள ஐந்திலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? ஆன்சர் டி தொன்னூல் விளக்கம். ஆன்சர் டி தொன்னூல் விளக்கம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், எறும்பும் தன் கையில் என்சான். எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர்? ஆன்சர் சி ஔவையார். ஆன்சர் சி ஔவையார். பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது? ஆன்சர் பி திருப்பாவை. ஆன்சர் பி திருப்பாவை. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு உரை எழுதியவர் யார்? ஆன்சர் சி நச்சினார்க்கினியார். ஆன்சர் சி நச்சினார்க்கினியார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? கீழ்காண்பவர்கள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? ஆன்சர் சி அடியார்க்கு நல்லார். ஆன்சர் சி அடியார்க்கு நல்லார். ஆன்சர் சி அடியார்க்கு நல்லார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம். ஆன்சர் பி கோவலன் கொலை கலப்பட்ட இடம். கோவலன் கொலை கலப்பட்ட இடம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார்? ஆன்சர் ஏ வ.ரா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், செய் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. செய் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. ஆன்சர் சி செய்வதன். செய்வதன். ஆன்சர் சி செய்வதன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. ஆன்சர் ஏ கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. கல்லார்க்கும் கற்றார்க்கும் கழிப்பருளும் கழிப்பே. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை எழுதுக. ஆன்சர் ஏ விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணம் பெறுதல் இன்பம். ஆன்சர் ஏ பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? வேர்ச்சொல் தீர்க. பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆன்சர் டி பற்று. பற்றுக பற்றடான் பற்றினே அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. ஆன்சர் டி பற்று. சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது எது? சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது? ஆன்சர் ஏ நுபுவத்து காண்டம். நுபுவத்து காண்டம். சீரா புராணத்தில் தீர்க்க தரிசனத்தை கூறுவது? ஆன்சர் ஏ நுபுவத்து காண்டம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர். ஆன்சர் டி பெருஞ்சித்திரனார். துரைமாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார். ஆன்சர் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஏற்பாடு என்பதன் பொருள். ஏற்பாடு என்பதன் பொருள். ஆன்சர் டி சூரியன் மறையும் நேரம். சூரியன் மறையும் நேரம். க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு தவறான பொருள் எது? ஆன்சர் டி காத்தல். ஆன்சர் டி காத்தல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். பதிற்றுப்பத்தின் ஐந்தாம் பத்தில் பாடப்பட்ட மன்னன். ஆன்சர் டி, கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அகவரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. அகவரிசைப்படி சரியாக அமைந்த சொல் வரிசையை குறிப்பிடுக. ஆன்சர் சி, கண், கண்டம், கண்டு, கண்ணி. கண், கண்டம், கண்டு, கண்ணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. இத்தொடரின் பிழை நீங்கிய வடிவம். அப்பிசி மாசம் அடமலை இம்பாங்க. ஆன்சர் டி, ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.